கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பிரபல பேக்கரி கடைக்கு அபராதம் விதித்து அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கினர். ஆவளம் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் பிறந்தநாள் கொண்டாடுவதற்காக பிரபல பேக்கரி கடையில் 600 ரூபாய்க்கு 1 கிலோ பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்கியுள்ளனர். இந்த நிலையில் கேக் கெட்டுப்போய் துர்நாற்றம் வீசியுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த இளைஞர்கள் பேக்கரி ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான வீடியோ வைரலானதை அடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பேக்கரியில் சோதனை நடத்தி அபராதம் விதித்ததுடன் கேக்கினை ஆய்வகத்திற்கு சோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தராத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேரழந்தூர் கடை வீதியில் ஏராளமான பெண்கள் குடிநீர், சாலை வசதி, 100 நாள் வேலைத்திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தினர். மேலும் இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் மறியலால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாகினர். வேலூர் மாவட்டம் பேரணப்பட்டு நகராட்சி அலுவலகம் முன்பு பணி நிரந்தரம் மற்றும் கூலி உயர்வு கேட்டு தூய்மை பணியாளர் தீக்குளிக்க முயற்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பேரணப்பட்டு நகராட்சியில் ஃபயாஸ் அகமத் என்பவர் கடந்த 20 ஆண்டுகளாக ஒப்பந்த தூய்மை பணியாளராக பணியாற்றி வருகிறார். இதனிடையே சில காரணங்களுக்காக இவர் வேறு வார்டிற்கு பணி மாற்றம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்தும் பணி நிரந்தரம் மற்றும் கூலி உயர்வு கேட்டும் மனைவியுடன் சாலை மறியலில் ஈடுபட்ட அவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். விடியா திமுக ஆட்சியின் செயல்பாட்டால் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் வேதனையடைவது தொடர்கதையாகியுள்ளது.